அந்த மண்ணை கேணிக்கும் பக்கத்திலேயே பூச்சி வச்சுட்டேன் ரெண்டு இடத்துல எத்தனை கெஜம்ங்கிறது தெரியல ஆனா மண் நிறைய கிடக்கு Beautiful neck. அருமையான சாப்பாடு, பெருமையான சாப்பாடு, ஒரு மாற்றமான சாப்பாடு. நம்ம ஆவடியார் போய் மேலரத வீதியில ராயல் மெஸ் என்ன டேஸ்ட் தெரியுமா? சூப்பரா இருந்துச்சுங்க சாப்பாடு. அந்த சாப்பாட நீ சாப்பிடவனுக்கு குடுத்து வைக்கல? ஏன் நான் சாப்பிட்டேன். அப்ப நீ எதுக்க, ஏன் எதுக்க நீ உட்காரலையா? பக்கத்துல உட்கார, நான் அந்த கடைசியில போய் உட்கார்ந்து சாப்பிட்டுருந்தோம். பொம்பளை கடைசிக்கு போக கூடாது. ஏயா முதலுக்கு தான் வரணும். முதலுக்கு எங்கயா வரணும்? நீ முதலுக்கு வர, முதல்ல போட்டு என்ன எடுக்க முடியாம தெரியும் வேலைய பாரியா? அப்படி வச்சுக்கிட்டுதான் கிழிக்கணும். நீ வாய புடிச்சு கிளி, என்னை அடி, திட்டு, என்ன வேணாலும் என்னை நீ பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்கவா. நான் பேசாம இருக்கேன், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன ரெஸ்ட் எடுக்கிறியா? அப்ப வேலை எனக்கு தான் அதிகமா குடுப்பியா? ஆனா வல்லேன்னு மட்டும் சொல்லிடாத. ஆளுக வந்துருவாங்க, 20 நிமிஷத்துல வேலையை முடிச்சுக்கிட்டு அனுப்பிடுறேன். என்ன அவ்வளவு சீக்கிரமா வா, முடிச்சிருவ? கல்யாணம். கல்யாணம்? தாலி கட்டுறது. தாலி கட்டுறதுனால ஒரு நாள் ஆகுமேயா? எனக்கு தேவையில்லை, 20 நிமிஷம் போதும். 20 நிமிஷத்துல என்னையா பண்ண போறா? உட்கார்ந்து எந்திரிச்சு வர போறியா? இத்த எத்தனையோ பெண்கள் அந்த உலகத்துல பாக்குறேன், அத்தனை பெண்கள்ட்டையும் நான் போய் ஐ லவ் யூ சொன்னது இல்ல. ஆனா உன்னைய பார்த்த உடனே உன் மேல எனக்கு ஒரு இழுத்த கசையா. அதனே இழுத்த கசையா? அது இழுத்துக்கிட்டு செய்யாது, இழுத்த கசையா. ஏதோ ஒண்ணு இழுத்துக்கிட்டு செஞ்சானா, செஞ்சுட்டு இழுத்துக்கிட்டானா, அது இருந்துட்டு போகுது. உன் மேல எனக்கு ஒரு காதல் ஆசை. காதல் ஆசை? போன பிறவில நீ என்னவா இருந்தானு தெரியாது. இந்த பிறவில நான் உன் மேல ஆசைப்படுறேன் அப்படின்னா, போன பிறவில நீ வெள்ள பண்ணியா பிறந்து சாக்கடைக்குள்ள மல்லாக்க கிடந்த. நான் நாயா பிறந்து கரையில பிய தின்னுகிட்டு நின்னேன். நீ மல்லாக்க கிடந்தாலும் அவ்வளவு அழகா கிடந்த. கரையில நின்று அந்த வெள்ளச்சாமிங்கிற நாய் நீ மல்லாக்க கிடந்ததை பார்த்து விட்டு ஐ லவ் யூன்னுச்சு. நீ உடனே சொன்ன, நான் பண்ணி நீ நாய் எப்படி காதல் வரும்னு சொன்னேன். இந்த உலகத்துல என மாதிரி காதல் பண்ணி நம்ம ஒரு புதுமையை பண்ணுவோம். ஐ லவ் யூ உன்னால முடிஞ்சா என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டுவான்னு சொன்னேன். நான் ஒரு 500 நாய கூட்டிக்கிட்டு உன் பண்ணி கூட்டத்துக்கிட்ட பொண்ணு கேட்டு வந்தேன். உன் பண்ணி கூட்டமெல்லாம் சொன்னுச்சு நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம்னுச்சு. என் நாய் கூட்டம் கேட்டுச்சு, ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறியன்னு.
உடனே உங்க பண்ணி கூட்டம் சொல்லுச்சு உங்க கூட்டம் எல்லாம் காலை தூக்கிட்டு ஒண்ணு கடிக்கிற கூட்டம் எங்க கூட்டம் உட்கார்ந்திருக்கிற இடத்திலே ஒண்ணு கடிக்கிற கூட்டம் ஒண்ணு கடிக்கிற விஷயத்துல உங்களுக்கு நமக்கு ஒத்து வராதுன்னு சொன்ன உடனே அதே சொகத்துல நாய் செத்து போய் வெள்ளச்சாமியா வந்துட்டேன் பண்ணி செத்து போய் நீ ராணியா வந்துட்ட போன பிறவி எனக்கு யாவும் வந்துருச்சு வா போவோம் காட்டுல கிடக்குது எலும்புச்சம்பளம் கடல்ல கிடக்குது உப்பு ரெண்டு என்ன ஐத்தே மையே மாமே மகளா அதுக்காண்டி ரெண்டு ஒண்ணும் சேர்ந்து ஊருக்கு ஆகி பாட்டுக்குள்ள நுழையிறது ஆகி பாட்டுக்குள்ள நுழையிறது வெள்ளச்சாமி உப்பு நீ எலுமிச்சங்க எலுமிச்சம்பளம் என் கூட சேர்ந்து நீ நாளா பிறந்துட்டியன்னா வளர்ந்துட்டா நான் மட்டும் தொட்டு நக்க ஒன் யூஸ் ஊறுகாயா இருப்பேன் ஐயே எனக்கு வெள்ளச்சாமிங்கிற உப்ப பிடிக்காது பிடிக்கலனா அப்பட்டு உருண்டு ஓடுனே உன்னைய கோயில் பூசாரி எடுத்து சூளாயுதத்துல சொறியிருவார் யாரு உனக்கு மட்டும் நக்க யூஸ் ஆக மாட்டேன் பூசாரி கிட்ட சொருவுபட்டாலும் படுவேனோடைய உனக்கு தொட்டு நக்க நான் யூஸ் ஆக மாட்டேன் பூசாரி சாமி கிட்ட சொருவுப்பற நீ ஏன் வெள்ளச்சாமி கிட்ட நீ ஏன் சொருவுப்பட கூடாது நான் சொருவுப்பட மாட்டேயா ஓங்கிட்ட காப்பாத்துறானோ அவன்தான் அதுக்கு இதுக்கு என்ன உரிமையில ஏன் கைய அங்க விட்டுருக்க கூடாது கடமை கண்ணியம் கடமை உன்னை கட்டி பிடிக்கணும் கண்ணியம் எட்டின்னு பேசணும் கட்டுப்பாடு உன் கருப்புக்கு தட்டுப்பாடு வராம ஒரு கட்டுப்பாடு அப்பேற்பட்ட என்ன பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிய தருத்திரியா யாரையா தருத்திரியா நீந்தான் தருத்திரியா என்னைய போய் சொல்லிட்டு இருக்கா உன்னை எனக்கு பிடிக்கல உன்னை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன் அப்ப திருப்பி திருப்பிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா சொன்னது ஆண்டவன் கொடுத்த ஒவ்வொரு பொந்துக்கும் ஒவ்வொரு வேலைய கொடுத்திருக்கான் என்ன ஒவ்வொரு பொந்துக்கு அந்த ஒரு பொந்துக்கு நீ துரோகம் பண்ணாலும் அடுத்த பிறவில வெள்ளச்சாமி இதா பிறந்து நீ இருட்டுக்குள்ளதான் தொங்குவேன் சாபம் இல்லம்மா ஆண்டவன் வாயுங்கிற பொந்த கொடுத்தாங்க பேசுறதுக்கு கண்ணுங்கிற பொந்த கொடுத்தான் பாக்குறதுக்கு காதுங்கிற பொந்த கொடுத்தான் கேட்கறதுக்கு அதே மாதிரி கைய ஆண்டவன் ஏன் கொடுத்தான் பாவனை கட்டுறதுக்கு வாங்க பிராந்தி கடைக்கு போய் ஒரு கட்டிங்க வாங்கி வாட்டர் பாக்கெட் வாங்காமையே கறந்து விட்டு அடிச்சு குடிச்சிடும் அதனாலதான் பொறுமையின் பொக்கிசை யாரு பெண்கள் நாங்கதான் அதனாலதான் அதை உங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் இந்த பூமிக்கு கூட பூமா தேவின்னு நான் சொன்னேன் ஆமா பூமா தேவின்னு தான் சொன்னாங்க பூமா தேவன்னு வைக்கல அப்ப பாருங்களே உங்க பேரு தான் இந்த பூமிக்கு இந்த பூமி செழிக்கணும்னா எதை எதிர்பார்க்கணும் மலையை எதிர்பார்க்கலாம் அந்த மலைக்கு மறுபெயர் என்ன வர்ண பகவான் அந்த வர்ண பகவான் வெள்ளச்சாமி பூமா தேவி வெள்ளச்சாமி வர்ண பகவான் ஏன் தண்ணியத்தான் நீ உறிஞ்சணும் உனக்கு நல்ல மரியாதை இல்ல பாத்துக்க எங்க இப்பெல்லாம் நீங்க வர்றியா உன் தண்ணிய நான் உறிஞ்சணும் உறிஞ்சணும் சொல்லல இப்ப என் கிட்ட இருந்து தானே போர் போட்டு நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வெட்கம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது மிஸ்டர் பிள்ளை அந்த பிள்ளை கேட்குது நான் நாக்க புடிக்கிட்டு சாகுறது மாதிரி கேக்குது வர்ண பகவான் தான் வெள்ளச்சாமின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இப்ப எல்லாம் எங்கடா தண்ணிய விடுறிய எங்கள்கிட்ட இருந்ததுனடா போர் போட்டு எடுத்துக்கிறீங்க அதான் பூமாதேவி மனைவி வர்ண பகவான் கணவன் கணவன் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொண்டாட்டிக்கிட்ட கொடுக்கும் பொழுது மனைவி சேர்த்து வச்சிருக்கா இல்லாதப்ப எடுத்து கொடுக்க அப்போ கணவன் இல்லாதப்ப எத்தனை போர் வேணான்னு போட்டு எடுத்துக்கங்கடா நான் வத்தாம தண்ணி கொடுக்கறேன்னு சொல்றியே அந்த தாய்மைங்கிற மனப்பாடு உங்கள்கிட்ட தான் இருக்கு அதனாலதான் பால் பொட்டியவே ஆண்டவன் உங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் ஆமா இல்லைன்னா உங்கள்கிட்ட கொடுத்தா அதே வச்சு போட்டு தண்ணிய போட்டு தூங்குறப்ப நாலு நாய் வந்து குடிச்சிட்டு போயிடும் அதனாலதான் அதை பக்குவமா பத்திரப்படுத்துறேன் கை கொடுப்பான் உண்மையிலே நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டேன் பத்தியா அந்த பூமாதேவியும் அந்த வர்ண பகவானும் எப்படி சேர்ந்து இருக்காங்களோ அது மாதிரி எங்களுக்கு எப்ப கிளம்புதோ அப்ப நீ உறிஞ்சிக்கணும் கிளம்புமா
அதான் ஒரு சந்தேகம். இல்லம்மா எப்போ மேகங்கிறது கிளம்புதோ அன்னைக்கு நீ புரிஞ்ச தயாரா? அதுதான் கேக்குறேன். இன்னைக்குமே இடி இடிக்க மாட்டேங்குதே, மேகங்கிறது கிளம்பவே மாட்டேங்குதே. ஆனா இது எல்லா மனிதனும் எதிர்பார்க்கிறதா? எல்லாம் எதிர்பார்க்கறதானே நீனும் எதிர்பார்க்கற? எப்படா ஈரமாவும், எப்படா நம்ம உடம்புல புல்லு பூண்டு முளைக்க, இப்ப புழுதியா பறக்கிறமே, வெடுப்போடி கிடக்கிறமே அப்படின்னு கவலை நீதான் படணும். ஆனா கணவன் நான் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. அப்ப திருட்டு பையன் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போவீங்களா? அப்போ வெடுப்பு மறைஞ்சிடும், உன் புழுதி அமைஞ்சிடும். அதனாலதான் கேட்டேன், வா போவோம். எதுக்கு போவா? எதுக்கு போவா? காலை கொடுத்தானே ஏன் ஆண்டவன் நடக்கிறதுக்குங்க? இது பூரா உனக்கு சொந்தம். என்ன வாய பழகிறிய? கண்ண முளைக்க வச்சு மரமா வந்துச்சுன்னா அது நெட்டா இருக்கும். மரம் உயரமா ஒட்டு கண்ணு இருக்கு, குட்டையிலேயே காய்ச்சிருச்சு. யாரு குட்டை? குட்டையில காய்ச்சிருச்சு. ராஜா புசேலக்காரி அதே நம்ம குனிஞ்சு குடுக்கணும்னா கொஞ்சம் நைவா புடுங்க, உள்ள கைய விட்டு முள்ள. இவ ஒண்ணு தெரியாத பாப்பா, இவ ஒரு மருக்கி போட்டு தெரியாத பாப்பா, மருக்கி போட்டு பாப்பா. அப்பிலிருந்து கண்ணு தெரியாம கண்ணு தெரியாம அங்க மோதுற இங்க மோதுற பாத்துக்க. அடிக்கடி ஒதுங்காதே. நான் இங்கேயே ஒதுங்கினேன். கண்ணை மூடிட்டு இங்க போகாத, கண்ணை திறந்துக்க. அடி கருமேக கூந்தலுக்கு என்னது? ஏய் அப்படி முறைக்கிற? வண்டியில வரும் பொழுது பார்த்தேன், ஆட்டுக்குட்டி வாழும் மாதிரியே இருந்துச்சு. இங்க இவ்வளவு ஏ சுமாரியா, வீட்டுக்கு போனவன ஆணில மாட்டேன். ஆணில இது ஒட்டு அந்த மசுறதே. இது எவ்வளவு? 250 ரூபா. முருகங்கர் மாமா வாங்கி கொடுத்தாரு எனக்கு. 250? என்கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசுறேன். வேற இருந்திருந்து மசுறு விற்கிறவன்ட்ட போய் ஏமாந்துருக்கேன். அப்ப இது கம்மியான ரேட்டா? 25 ரூபா மசுறு தானே. 25? 5 நாள் இருக்கு, நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்ட. ஏயா இல்லன்னா நீனே தயார் பண்ணி கொண்டு வந்திருப்பிய எனக்கு. இல்லம்மா, தண்ணியும் வெற்றவனும் தண்ணியும் நானும் தண்ணி குடிச்சிட்டேன். ஒரு கண்ணு எங்க கும்பலுக்கு, கால் கொலை சத்தத்துக்கு. கண்களுக்கு தந்த மண்ணே.
கெட்ட புள்ளையா என்ன அப்படி அசிங்கம் பேசிட்டீங்க அவன் ஒரு திபிலையா சொன்னாரு அந்த புள்ள வராது இல்லையா ஏய் இங்க இருங்க நீ சொன்னா வருமாடா மொட்ட குண்டு ஏய் வரகுடி மரகுடி அப்படி அசிங்கமா பேசாதீங்க அது பேர் அசிங்கம் கிடையாது என்ன அசிங்கம்னா நீ வெளியில வந்திருப்பியா என்ன என்ன அசிங்கம்னா வெளியில வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருந்தா உங்க அம்மா என்ன கத்து கத்திருக்க சிக்கி குழந்தையா இருக்கும்போது அதெல்லாம் யாருக்கும் தெரியாதியா கொண்டு போய் புளிக்குள்ள போடும்போது தான் அப்படிதான் ஒண்ணே ஒண்ணு கேட்பாங்க என்ன பிறந்த இடத்து போடவே வேண்டா போடுறவன் யா அங்கேயே அம்மனை குட்டிதான் அப்படியா अगर मुद्दे अमोटो நீல பின்னு எக்ஸ்ட்ரா போட்டு விடுவா போல இருக்கு. எல்லாரும் இந்த காதல் பண்ண போறீங்க? கரெக்ட். பத்தே. இன்ன யாம் ஈஸி குடுத்தாய் காதல கேவலப்படுத்த மாட்டியா? எஸ் பைண்ட் காதல். நோ பைண்ட் காதல். கரெக்ட் பைண்ட் காதல். கம்பர் பைண்ட் காதல். அப்படி என்ன பைண்ட்ல நீங்க பண்ண போறீங்க? பணம ரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பணம ரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன் பணம ரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன் இந்த பானை கொஞ்சத்தில் இந்த பானை பஞ்சதே பணம ரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன்
கந்தா, என் பருவத்தை பார் கந்தா,
அல்லை அல்லை கொடுத்த போதெல்லாம் அத்தான் அத்தான் என்று என் பின்னால் சுத்திய நாயி காசு இல்லை என்று சொன்ன உடனே என்னை எட்டி உதைக்கின்றாள். அடித்தவடி ஆள் பெற்ற திருமகளே, என்னை திரும்பி பார்க்க உனது கழுத்து சுலக்கி விட்டவா கண்ணே? நல்லா இருந்துட்டு போடி அப்பா. என்ன இந்த வியாதி வந்துருச்சுன்னு சந்தோஷத்துல இருக்கீங்களா? பல்லையாவும் तेरे मेरे बीच में जैसा गहरी बंधन हम
Goodbye.